இந்த 391 அண்ட் இங்கே இருக்கிற ஆக்டிவா. ஸோ எல்லாம் ஒரு ரீசன் தான். கிட்டத்தட்ட ஒரு 400-450 கிலோமீட்டர் நம்ம போக போகிறோம். பைடி, நான் போயிட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. டே இல்லை, இது வந்து நைட். ஸோ இப்போது மணி வந்துட்டு 11 ஆகுது. ஸோ 11 மணிக்கு தான் என்னோடய ஷிஃப்ட்டு முடியும். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். ஆனால் இப்போவே ஒருத்தன் ரெடியாக வந்துட்டான். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மனசு பலவீனமானவங்கெல்லாம் இதை பார்க்காதீங்க. அவன் வந்து ஒரு இனப்பெருக்கத்தை தடுக்கிறான், இன்னொரு இனப்பெருக்கத்தை கூப்பிட்றான். வேற ஒன்றும் இல்லை கைஸ், என்னோட மீன் தொட்டியில் தெரியாமல் ஒரு தவளை வந்து முட்டை போட்டுருச்சு. அதனால் ஒரு கிட்டத்தட்ட 1000 தவளை குஞ்சு இருந்துச்சு. இதோ இவன் இருக்கான்ல, இவன் தான் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இருக்கான். அதனால் இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இன்னொருத்தனும் வரணும். அவனும் வந்தோடனே கிளம்பி ஒரு ட்ரிப் போக போகிறோம், நைட் ரைடு. அண்ட் நாங்கள் போக போகிற பைக்ஸ் எதெல்லாம்னா, இதாக இருக்குல்ல, இந்த 391 அண்ட் இங்கே இருக்கிற ஆக்டிவா. ஸோ எல்லாம் ஒரு ரீசன் தான். கிட்டத்தட்ட ஒரு 400-450 கிலோமீட்டர் நம்ம போக போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரில. ஆக்டிவாவில் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். லெட்ஸ் சீ. ஆக்டிவாக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரி சாரா, டேடி போயிட்டு வரேன் சரியா? அவன் ஆக்சுவலாக ஒரு டாக்டர். டாக்டர் என் வீட்டில் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான் பாருங்க. ஸோ எங்கள் வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் இப்படி தான் செம்ம ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லா வீக்கெண்டும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நாங்கள் கிளம்பி போக போகிறோம். ஆனால் இந்த ஆக்டிவாவில் போகிறது தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எனிவே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ ட்ரிப்புக்கு ஆல் செட். நம்மளோட சூப்பர் பைக் அதில் டிசன் ஏறிட்டான். எவ்வளோ நேரத்தில் வரப்போகிறான்னு தெரியல. அண்ட் இன்னொருத்தன் வந்துட்டான், G800 எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் இப்போ ஆக்டிவாக தான் ஓட்ட போகிறான். பாவம், அவன் நிலைமை நினச்சா. நான் வந்துட்டு 390 எடுக்க போகிறேன். ஸோ நம்மளோட 390 அங்கே இருக்குது. லெட்ஸ் பிகின் த ரைட். ஸோ கைஸ், நம்மளோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு. எஸ், நம்ம வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம். அதுவும் நம்மளோட சூப்பர் பைக்கில். இட் இஸ் த ஆக்டிவா, த கிரேட் ஆக்டிவா. இது வந்து ஒரு வெரைட்டி ஆக்டிவா, ஏன்னா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் அசால்ட்டாக வந்துருச்சு. என்னோடய 390 கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஏன்னா 390ல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல. இது வந்துட்டு ஃபுல் த்ராட்டிலில் மீட்டரே க்ளோஸ் ஆகிருச்சு. அந்த கிளிப்பிங்லாம் இருக்குது, அது மீட்ரு கம்ப்ளைண்ட்டாக என்னன்னு தெரியல. ஆனால் அசால்ட்டாக வந்துட்டோம். மை பாய்ஸ் டேசன் அண்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கால அவங்க கூட தான் வந்திருக்கோம். கைஸ், திஸ் பிளேஸ் கொடைக்கானல் லேக் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் என்ட்ரி ஆனோடனே லேக் வருவோம். லேக் வந்துட்டு காஃபி அப்புறம் மேகி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் ரூம் எடுப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நான் கொடைக்கானல்லே செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. டெய்லி நான் இப்போ இங்கே லேக் வந்துட்டு தான் இருக்கேன். அண்டு இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே நாங்கள் கிட்டத்தட்ட 4 வாட்டி கொடைக்கானல் வந்துட்டோம். அதாவது எல்லா வாரமுமே கொடைக்கானல் வந்துட்டுருக்கோம். ஸோ என் 390ல ஒரு 3 வாட்டி வந்துட்டோம், காரில் 1 வாட்டி வந்தோம். இப்போது ஆக்டிவாகவும் சேர்ந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4500 கிலோமீட்டர் என் 390 ஓடிடுச்சு கொடைக்கானல் வந்து போய் மட்டுமே. ஸோ அந்தளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்கு. அதனால தான் பெருசாக வீடியோஸும் பண்ண முடியல. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த பிஸ்னஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு இப்போ கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ கைஸ், ஒரு 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்மளோட காட்டேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட காட்டேஜ், சேஜ் லூயிஸ் காட்டேஜ். ஆக்சுவலாக நான் ஓனர் கிடையாது, இன்னொருத்தங்க தான் ஓனர். பட் நான் இங்கே தான் இருப்பேன். இனிமேல் இதை வந்து நான் தான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம காட்டேஜை பார்க்கலாம். காட்டேஜுக்கு வெளியவே நமக்கு வந்து வியூ சூப்பராக இருக்குது. இதுதான் வில்பட்டி வில்லேஜ். வில்பட்டி வில்லேஜை வந்துட்டு நம்ம காட்டேஜுக்கு வெளியிலேருந்தே பார்க்கலாம். உள்ளேருந்து வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஒரு பார்க்கிங். இங்கே வந்துட்டு 2 கார் ஈஸியாக விடலாம். நான் என்னோடய வேர்ட்டஸும் விட்டுருக்கேன், கூடவே ஒரு எர்டிகாவும் இங்கே விட்டுருக்கேன். அண்ட் இங்கே வந்து என்னோடய ஸ்விஃப்ட்டை நான் விட்டுருக்கேன். மொத்தமாக ஒரு 3 கார்ஸ் நிற்கலாம். பைக்ஸ் வந்தால் தாராளமாக 10-15 பைக்ஸ் நிற்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பார்க்கிங் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு தேவையில்லை, பட் சிசிடிவி வச்சுருக்கோம். அண்டு எப்போவுமே இது லாக்கில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இந்த ஃப்ளோரில் இருக்கிறது ஒரு 1BHK ஃப்ளோர். ஸோ இது வந்துட்டு நம்பர் லாக் சிஸ்டம் தான். இதில் வந்துட்டு இப்போ கெஸ்ட் வராங்கன்னா நான் ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருவேன், நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம்.
ஸோ நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஹால் இருக்குங்க. ஸோ நமக்கு ஒரு டிவி வந்துடும், இது வைஃபை கனெக்டட் தான். ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் எது வேணாலும் பார்த்துக்கலாம். கொடைக்கானல் வரவங்க பெரும்பாலும் ஊர் சுற்று தான் வருவாங்க, பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ரூம்லேயே சில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான சோஃபாலாம் போட்டிருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு இது என்னோட ஐடியா, ஒரு கெட்டில், இது காஃபி, இது மில்க் பவுடர், அப்புறம் சுகர் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யாருக்காச்சும் டீ காஃபி வேணும்னா நீங்களே போட்டு குடிச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியூ, ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஃபுல் வியூ நமக்கு வந்துடும். அதே மாதிரி இதுவுமே ஒரு கிச்சன் செட்டப்பில் தான் பண்ணியிருக்கோம், வெஸ்டர்ன் டைப்பில் பண்ணியிருக்கோம், பட் பெருசாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் அண்ட் இங்கேயுமே நமக்கு வந்து வியூ தான். ஸோ ஃபுல்லாக நமக்கு வியூ வந்துருச்சு. வெக்கேஷனில் வந்துட்டு ஒன்லி நேச்சர் கூட என்ஜாய் பண்ணணும், ஒரு ப்ரைவசியான ஸ்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த 1BHKவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனியில் வந்தால் அதே வியூ திரும்போ. ஸோ இந்த மிஸ்ட் எப்போவுமே இருக்கும், நீங்கள் எப்போ நம்ம காட்டேஜ் வந்தாலுமே 90% ஆஃப் த டைம் இப்படி கவர்டாக தான் இருக்கும். சில டைம் நம் இந்த ஏரியா கூட கவராக தான் இருக்கும், நம்ம மேலே கூட மிஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கூட சில டைம் இருக்கும். அண்ட் இங்கேருந்து இன்னொரு ரூம் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கேருந்து உள்ளே போனால் நமக்கு ஒரு பெட்ரூம். ஸோ இதில் வந்துட்டு மூணு பேர் தாராளமாக தங்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பெட் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு வியூ இருக்குது. ஸோ இந்த கர்டனை ஓப்பன் பண்ணிட்டா பக்கா வியூ. இதை வந்துட்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறப்போ செம வைபாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்குறப்போவே நல்லா இருந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பெட் வந்துட்டு 1BHK. அப்போ ஒரு 4-5 பேர் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட பேஸ்மெண்ட் ஃப்ளோர், 1BHK மேலே இருக்குது, இது வந்துட்டு 2BHK இதுக்குள்ளே. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு சில் பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான ப்ரைவசியான ஸ்பாட், கொஞ்சம் காமாக வேறு இருக்கும் நைட்டு. 2BHKக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்த்துடலாம். இங்கேயுமே நம்பர் லாக் சிஸ்டம் தான். ஸோ நம்பர் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அகெயின் ஃபுல்லி ஃபர்னிஷ் ஹால். ஸோ இங்கேயுமே டிவி இருக்குது நம்மக்கிட்ட, அண்ட் ஒரு 2 சோஃபா போட்டிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெட்டு, இதுவும் ஒரு பெட்டு. இங்கேயே வந்துட்டு ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் குரூப்பாக வர்றாங்க அப்படி ஒரே இடத்துல எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளோரை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இங்கே 2 ரூம்ஸ் இருக்குது, இதில் ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ரூம்லேயுமே ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். இதுமே ஃபுல்லி ஃபர்னிஷ் தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அகெயின் த வியூ. மார்னிங் காஃபியோட எந்திரிச்சு வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கர்டனை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டால் போதும். அண்ட் அகெயின் வி ஹாவ் திஸ் பால்கனி. ஸோ அதே வியூ நமக்கு திரும்ப வந்துருச்சு. இங்கேயே வந்துட்டு இங்கே இந்த பால்கனியில் கூட நீங்கள் செல் பண்ணலாம். மொத்தமாக நம்மக்கிட்ட இந்த பில்டிங்கில் 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதில் 2 ஃப்ளோர்ஸ் தான் நம்ம வந்துட்டு கெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். கீழே வந்துட்டு கிச்சன், கேர்டேக்கர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மேலே ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது. ஸோ அந்த பால்கனியை நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட ஓப்பன் பால்கனி. ஸோ இங்கே எப்படின்னா நம்ம 24 hours செக்இன் டைம் கொடுக்குறோம். ஸோ ஸ்டேயிங் டைம் வந்துட்டு நம்ம 24 hours கொடுக்குறோம். ஒரு ஃப்ளோர் மட்டும் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், 2 ஃப்ளோராக வேணுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் கைஸ், இங்கே நம்ம காட்டேஜில் வரவங்களுக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குல்ல, அந்த வழியாக போனீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் இது லாஸ்ட்டு, அந்த ரோடு அதோட முடியுது, அந்த ஒரு பில்டிங்கோட அந்த ரோடு முடியுது. ஸோ அந்த ரோடை தாண்டி போனீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான். அங்கே நீங்கள் ட்ரெக்கிங் மாதிரி ஒரு 10 minutes போனீங்கன்னா ஒரு சரியான ஸ்பாட் அங்கேயும் இருக்குது. வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ரைவேட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அங்கே போய்க்கலாம். இப்படி கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிஸ்னஸ் பற்றி எனக்கு பெருசாக எதுவும் நாலேஜ் இல்லை, பட் ஏதோ நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. யாருக்காச்சும் இங்கே கொடைக்கானல் ரெப்போ ஸ்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஒரு சினிமேட்டிக் வீடியோ இப்போ வரும், என்ஜாய்.